பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 74வது நாள் விமர்சனம். வணக்கம், நம்ம ஆலத்தி, வெல்கம் டு ஹோம் ஸ்டுடியோ. நேற்று கண்டினியூ ஆன அதே சண்டை தான் இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது. அதில் தான் எபிசோடு ஆரம்பிக்குது. அக்ஷரா வந்து கோவமாக இருக்காங்க இல்லையா, ராஜு கூட பிரச்சனையில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது, என் அப்பா மேலே சத்தியமாக இனிமேல் நான் ஒன்று பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னெலாம் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைமில் வந்து பிரியங்கா வந்து ஒரு ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேச அப்போ வந்து அக்ஷரா டென்ஷன் ஆகி கத்துனாங்க. ஸோ அதே தான் கண்டினியூ ஆகுது. அப்போ அக்ஷராவுடைய பாயிண்ட் என்னென்னா, இவங்களுடைய வாய்ஸ் தான் கேட்கணுமா, இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கத்துறாங்க. கேம் நான் வரமாட்டேன், என்னை வந்து எலிமினேட் ஆகிக்கிறேன், நான் இதிலேருந்து வெளியேறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பிரியங்காவும் வந்து கேட்குறாங்க, வருண் சொல்கிறாரு, ராஜுவும் வந்து நடுவில் பேசுகிறாரு, பட் அவங்க வந்து கன்வின்ஸ் ஆகலை நான் வரல அப்படின்றாங்க. ஸோ அந்த ரவுண்டில் வந்து இவங்க அக்ஷரா வந்து வெளியேறாங்க. அதுக்கப்புறம் அது கேம் முடிஞ்ச அப்புறமும் வந்து ராஜு போய் பேச ட்ரை பண்ணுறாரு, அவங்க வந்து நோ என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அது வந்து அரௌண்ட் ஒரு 10:00 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 2 மணி போல் வந்து வெளியில் அக்ஷரா, வருண் அண்ட் அபிநய் இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் ராஜு வர்றாரு, வந்துட்டு என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அவருக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசினார். அந்த இடம் வந்து உண்மையிலே ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்ததுங்க எனக்கு பார்க்கும்போது. நான் எனக்கெல்லாம் கண் கலங்கிடுச்சு. ஏன்னா ஒரு பிரதர் சிஸ்டர் அண்ணன் தங்கச்சிங்க எப்படி சண்டை போட்டுப்பாங்க, ஒரு கோவம் வந்துருச்சுன்னா அளவுக்கு மீறி பேசி, இனிமேல் உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை, நீ அண்ணன் இல்லை நான் தங்கச்சி இல்லைன்னெலாம் சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சண்டை போட்டாங்க. பட் அதே நேரத்தில் அவங்களுடைய அந்த எமோஷன் பார்த்திங்க அப்படின்னா, உண்மையிலே 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்றதான் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு உரிமை இருந்தனால தான் ராஜுவும் சத்தம் போட்டிருக்காரு, அக்ஷராவும் சத்தம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களால அது இருக்க முடியல. கேம் முடிஞ்சு எல்லாம் நார்மலான அப்புறம் அவங்கள அந்த பிரச்சனைகளை யோசித்து வருத்தப்படுறாங்க. என் ராஜு வந்து அவர் பேசினதாக இருக்கட்டும், அக்ஷராவை கன்வின்ஸ் பண்ண விதம் எல்லாமே நமக்கு பார்க்க இதுவாக இருந்தது. அண்ட் அக்ஷராவும் வந்து இந்த இடத்துல வந்து ராஜு வந்து சமாதானப்படுத்தணுன்ற நிலைமை மாதிரி அக்ஷரா போய் ராஜுவை சமாதானப்படுத்தினாங்க. ராஜுவும் எமோஷனாகி கண் கலங்குறாரு. அந்த இடத்துல நமக்கு ஒன்று தெரிஞ்சது என்னென்னா, அவர் அண்ணாச்சியை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுது. அடுத்து ஒரு சூப்பரான டாஸ்க், கண்டினியூவான அது ஒரு ஃபேஸஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குடிக்கணும், ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரியிலலாம் வந்து வலைக்கு கீழே வந்து படுத்துக்கிட்டே போவாங்க பாருங்கள், அந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி போகணும். ஏன்னா அது முடிச்சப்புறம் ஒரு பசில் இருக்கும், அந்த பசில்ஸில் வந்து அந்த கண் அதை வந்து அந்த பிளாக்ஸ் இருக்கும், அதை வந்து அடுக்கணும். அது முடிச்சப்புறம் ஒரு கோணி மாதிரி இருக்கும், சாக் அண்ட் ரைஸ் நம்ம எல்லோரும் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கோணியை மாட்டிட்டு குதிச்சுட்டே போய் 2 முட்டை வச்சுருப்பாங்க, அந்த பச்சை முட்டை அதை குடிக்கணும். இதுதான் டாஸ்க். இந்த முட்டை அப்படின்னும் போதே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து ராஜுக்கு பிக் பாஸ் வச்ச ஆப்பு அப்படின்னு. ஏன்னா முன்னாடி சில சீசனுக்கு முன்னாடியே, சாரி சீசன் கிடையாது, எபிசோட்ஸ்க்கு முன்னாடியே ஒரு இடத்துல வந்து ராஜு சொல்லியிருப்பாரு, முக்கியமாக எப்போது அப்படின்னா ஆளுமை யார் இவர் நெருப்புடைய ஆளுமையில் வந்து சொல்லியிருப்பார். நம்ம ராஜுவே வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த மாதிரி முட்டையெல்லாம் பச்சை முட்டையெல்லாம் குடிக்க சொன்னால் என்னால் முடியாது, அந்த மாதிரி கூட அந்த மாதிரிலாம் வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவார். ஸோ ராஜு பச்சை முட்டை குடிக்க மாட்டாருன்றது பிக் பாஸ் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சு தான் இதை வச்சுருக்காங்க. ஏன்னா அதே மாதிரி நம்ம ராஜு இந்த கேம்லேருந்து வெளியில் வந்துட்டார். ஐ மீன் ஃபுல்லாக வந்து அவர் வந்து எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணாதனால அவர் வந்துட்டார் வெளியில். இன்னும் என்ன அப்படின்னா, அந்த பிளாக்ஸ்லாம் அடுக்கி வச்சு அதுக்கப்புறம் அந்த சாக்ரேஸ் வந்து கடைசியாக தான் வந்து அந்த முட்டை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜு வந்துடுறாரு, இவங்க தாமரை வந்து பின்னாடி தான் இருந்தாங்க, அவங்க அதுக்கப்புறம் தான் வந்து பிளாக்ஸ்லாம் அடுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் தாமரை இலக்கா அப்படின்றது தெரியல, பட் இது கண்டிப்பாக ராஜு பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் பிக் பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்த டாஸ்க் இன்னும் கஷ்டம்தாங்க. ஏன்னா ஒரு பெரிய டப், அது ஃபுல்லாக வந்து சாணம் நிறச்சி வச்சுருக்காங்க, சாணம் கரைச்சி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே கற்களை போட்டிருக்காங்க போல். ஸோ யார் அதிகமான கல் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து, ஐ மீன் யார் கம்மியாக எடுக்கிறாங்களோ அவங்க ஆட்டத்துலேருந்து வெளியேறுவாங்க. ஸோ அந்த மாதிரி 3 பேரும் இறங்கி பண்ணினாங்க. தாமரை சூப்பராக பண்ணாங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து அபிநய், இவர் அமீருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அந்த ஸ்மெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஃபைனலாக வந்து அவர் தான் வந்து 17 கற்கள் எடுத்து லீஸ்டில் இருந்தார். ஸோ தாமரை அண்ட் அபிநய் அடுத்த ரவுண்ட் ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. தாமரை வந்து ஒரு குழந்தை மாதிரி, சின்ன பசங்க மாதிரி ஆகிட்டாங்க இதில் ஜெயித்த உடனே. அவங்க மற்றவங்கக்கிட்ட போய் விளையாடுறதா இருக்கட்டும், நிருப்பை போயிட்டு
அவர் மேலே அந்த சாண தப்புறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணாங்க. அது மற்றவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. இருந்தாலும் தாமரை வந்து பார்க்கும்போது நான் லிட்டரலாக தெரிஞ்சது அவங்க அப்படியே வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி மாறி அதை விளையாண்டாங்க அப்படின்னு. கடைசி டாஸ்க் இது அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக அவங்களுடைய லக் அப்படின்னு தான் சொல்லணும். கார்டு வச்சுருக்காங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த சீட்டு மாதிரி சீட்டு விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கார்டு, அதை வந்து மாற்றி மாற்றி போடணும். ரெண்டு இன்டூ மார்க் யார் ஃபஸ்ட்டு வருதோ அவங்க ஆட்டத்துலேருந்து வெளியேறுவாங்க, மிச்சம் இருக்கிறவர் தான் வின்னர் அப்படின் போது. இதில் வந்து இவங்க அபிநய்க்கு ரெண்டு இன்டூ மார்க் வந்து சீக்கிரம் வந்துடுச்சு. ஸோ தாமரை வின் பண்ணிட்டாங்க, அபிநய் வெளியேறிட்டார், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தாமரை ஜெயிச்சதில் நமக்கும் சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு இடத்துல இவர் சஞ்சய் சொல்லியிருப்பார், எட்டு ரவுண்டு மாறி வந்திருக்கு, எட்டு ஆட்டங்கள் தாண்டி தாமரை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே மற்றவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அதே மாதிரி பார்த்துட்டு இருந்த நமக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ தாமரை இந்த எலிமினேஷன் இந்த வாரத்தின் எலிமினேஷன்லேருந்து காப்பாற்றப்பட்டாங்க. யார் யார் எலிமினேஷனுக்கு போகிறாங்க அப்படின்றது இன்றைக்கி தான் தெரியும். அடுத்து இதெல்லாம் போக காம்படிஷன் சுறுசுறுப்பாக வந்து நடந்துட்டு இருந்ததுங்க. இதுக்கு மத்தியில் சில விஷயங்கள் நடந்தது, அதை பற்றியும் பேசலாம். பாவனி அண்ட் அமீர் இவங்களுடைய விஷயந்தான். அமீர் வந்து ஏற்கனவே ஓப்பனாக சொல்லிட்டார் எனக்கு க்ரஷ் இருக்குது அப்படின்ற மாதிரியும், நான் வரும்போதே இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து பார்த்து எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அவர் என்ன தான் ஓப்பனாக சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அவர் செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரான்றது தெரியல. சஞ்சய் ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், அவர் வெளியிலேயே வெல் ப்ரிப்பேர்டாக உள்ளே வந்திருக்காரு, பாவனிக்கிட்ட இருந்தால் பாவனி கூட நம்ம இன்னும் ஸ்க்ரீன்ஸ் நிறையா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சாரா என்னன்னு தெரியல. அதே மாதிரி தான் அவர் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. பாவினி அபிநய் அப்படின்ற அவங்க பிரச்சனை, போன வாரம் பேசப்பட்ட பிரச்சனையில் அவர் வந்து நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரி சில விஷயங்களை சொன்னார். என்னால் நீங்கள் பிரிஞ்சிட்டிங்களோ அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அபிநய் என்ன பண்ணுறாரோ அதே தான் வந்து அமீர் பண்ணுறாரு. ஆனால் இவருடைய நோக்கம், இவங்க ரெண்டு பேருடைய நோக்கமும் ஒன்றா தான் இருக்குது, செயல்பாடுகள் வேணால் மாறியிருக்கலாம் அப்படின்றது. என்ன அப்படின்னா இப்போ ஓப்பனாகவே வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்க்குற மக்கள் நமக்கு எப்படி இருக்கும், எல்லாம் பிடிக்கும்னு நினச்சி பண்ணுறாரா அப்படின்றது தெரியல. ஆனால் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. வர வர அந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்டும்போது அதில் பிரியங்கா கூட சேர்ந்து அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து நமக்கு இன்னும் அதிகமாக பிரியங்கா மேலே தான் கோபம் வருது. இதில் பாவினி வந்து தப்பு எதுவும் செய்யலையா அப்படின்னா, எனக்கு இப்போது பாவினி மேலேயும் ஒரு சின்ன தப்பு தெரியுது. ஏன்னா நீ ரொம்ப அழகாக இருக்க, தன்னை ஒரு ஆண்மகன் ரசிக்கிறான், தான் பண்ணுற விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுறான், எனக்காக ஒருத்தன் என்னை பார்க்குறான் அப்படின்றத வந்து அந்த பெண் ரசிக்கிறா. அவர் ரசிக்கிறதே வந்து அவளுக்கு ஆபத்தாகுது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓகே, இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு போனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது அவங்களுடைய பர்சனல் லைஃப். ஆனால் இந்த கேம்க்காக இவங்க இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நினச்சி பண்ணுறாங்க அப்படின்னும் போது இது உண்மையிலே ஒரு பெரிய உதாரணமாக மாறும். பார்க்குற நமக்கு கண்டிப்பாக அது பிடிக்காது. அக்ஷரா ஆரம்ப காலத்தில் அக்ஷராவுடைய சில விஷயங்கள் வந்து நான் விமர்சனம் பண்ணியிருப்பேன். எதுக்கு எடுத்தாலும் அழறாங்க, எனக்கு பிடிக்கல நான் ஒதுங்கியிருக்கேன், என்னுடைய இது செட் ஆகலை நான் ஒதுங்கியிருக்கேன், நானாக போய் பேச மாட்டேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் அவங்க யார்கிட்ட இருக்காங்களோ அங்கே ரொம்ப உண்மையாக இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது கூட நேற்று ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம், வருண் மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கணும் அப்படின்னு. ஏன்னா வருண் தாமரைக்காக இருக்கட்டும், அக்ஷராக்காக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்காக இருக்கட்டும், அவர் யார் சைடு நிற்கிறாரோ அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பார், எங்கேயுமே அவங்கள பேக் பைட் பண்ண மாட்டார். ஸோ அக்ஷரா அண்ட் வருண் இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப எலிஜிபிளான பேச்சுலர்ஸ் ரெண்டு பேருமே. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதோ பழகிறதோ நமக்கு எங்கேயுமே கண்ணை உறுத்தலை. ஆனால் அமீர் அண்ட் பாவனி இவங்களுடைய பிஹேவியர்ஸ் நமக்கு உண்மையிலே வந்து ஒரு கண் உறுத்தலாக இருக்குது. கண் உறுத்தல்னு சொல்கிறத விட பிடிக்க மாட்டேங்குது, வா சூப்பர் அப்படின்னு என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை, ஐயோயோ இவங்க சீனை எப்பா காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. இதில் பாவனி அண்ட் அமீர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையிலே இது ஒஸ்ட் கேம் எனக்கு தெரிஞ்சு. இவர் அபிநய் கூட வந்து பாவனியும் அனுப்பிட்டா வெளியில் அனுப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் பாவனி அனுப்பாமல் இப்போ அபிநயுடைய ஆட்டம் இன்னும் அதை பற்றியும் நான் சொல்லணும்னு நினச்சேன். அபிநயுடைய ஆட்டம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது இந்த வாரத்தில். அவர் எல்லா கேம்லேயும் கடைசி வரைக்கும் வந்திருக்காருங்க, கடைசி இதில் அவரும் கையில் கிடையாது, நான் சொன்ன மாதிரி அது ஒரு லக்.
லக் பேஸ்ட், அது அவருக்கு கிடையாது. இல்லைனா அவர் வின் பண்ணியிருப்பார், எஸ்கேப் ஆகியிருப்பார் எலிமினேஷன்லேருந்து. ஆனால் இதுக்கு முன்னாடி அவருடைய ஆட்டம் பெருசாக நமக்கு இம்ப்ரெஸ்ஸாக இல்லை, இப்போ நல்லா இருக்குது. இந்த மாதிரி அவர் ஆரம்பத்துலேருந்து பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி அமீர் கேம்னு வரும்போது எல்லாம் நல்லா பண்ணுறாரு, ஆனால் அவருடைய பிஹேவியர் பார்க்குறவங்களுக்கு மனசில் நிற்க மாட்டேங்குது. பாவனி கூட சம்மந்தப்பட்டு சில விஷயங்கள் பண்ணுறது, பாவனியும் இந்த மாதிரி தனியாக இருந்து விளையாடியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா விளையாடியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இந்த வாரம் கமல் சார் இவங்க ரெண்டு பேருடைய இந்த விஷயங்களை எடுத்து பேசுவாரா அப்படின்னு தெரியல. பேசி இவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்து இது வந்து ரசிக்கிறபடியாக இல்லை, இல்லை இது உங்களுடைய பர்சனல் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அதை வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல மாட்டாருங்க. ஏன்னா பிக்பாஸ் வீட்டுக்கு வந்து காதல் காவியம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியன்ற மாதிரி தான் வந்து இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்தது. இந்த சீசனில் தான் அந்த மாதிரி ஒன்று இல்லை. பட் இந்த அமீர் பையன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காப்புல. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து இப்போது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, பாவினி அமீர் பண்ணுறது சரியில்லை, அண்ட் பாவினி இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அவங்க லூஸாக விடுறாங்க, அது அவங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரப்போதானும் தெரியாது. அண்ட் இந்த மாதிரி இன்றைக்கி எல்லாம் சூப்பராக இந்த கேம் இந்த எபிசோடில் எல்லாமே நல்லா முடிஞ்சுது. இன்னும் யார் யார் எலிமினேஷனுக்கு நாமினேஷனில் கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்றது இன்றைக்கி தெரிஞ்சிடும். அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செஷனில் போடுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.